ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவர் மட்டுமல்லாது சிறந்த ஜோதிடர் தீபா அருளாளன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அரிசி பானை நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த அரிசி பானை வீட்டில் எந்த திசையில வைக்கணும், அரிசியை வந்து எந்த மாதிரியான பாத்திரங்கள்ல கொட்டி வைத்தா சிறப்பு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ வந்து மா அரிசி பானை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ யாரும் அரிசி பானையே விற்கிறது இல்லையேம்மா. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று அந்த மூட்டை சாக்கு பையில் வாங்குறாங்க பார்த்தீங்களா, சாக்கு பையோடு வச்சிடுறாங்க. இன்னும் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மூட்டையே வாங்குறது இல்லை, அரசிப்போ எடுப்பாங்க. அதாவது அரை மூட்டை வாங்குவாங்க, காலியான பின்னாடி திருப்பி வாங்குவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சிக்கனம்மா, அப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து பாருங்கள், ஒரு வாரம் வாரம் 2 கிலோ 3 கிலோ வாங்குறாங்க, அப்படியும் இருக்காங்கம்மா. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் சில விஷயங்கள் வந்து நிறைஞ்சு இருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அரிசி அன்னம் நிறைஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் கல்லுப்பு நிறைஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் வீட்டில் பாலும் தயிரும் நிறைஞ்சிருக்கணும். இதெல்லாமே நிறைஞ்சிருந்தால் மகாலட்சுமி வீட்டில் நிறைஞ்சி இருப்பாள் அப்படின்றது ஐதீகம்மா. ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் கேட்ட கேள்வி வந்து என்னென்னா அரிசி. ஸோ நான் அரிசியை பற்றி டைரெக்டாக சொல்லிடுறேன். ஜென்ரலாக வந்து பாருங்கள், இப்போ நிறைய பேர் அப்படியே மூட்டை வாங்கி வச்சுருந்தாலும் சாக்கோட அந்த கோணி பையோடு என்ன பண்ணுறாங்க, கிச்சனில் வச்சிடுறாங்க. கிச்சனில் அடுப்பு தட்டு கீழே வைக்கிறாங்க. அதுவும் சிலிண்டர் ஒரு கபோர்டில் இருக்கும், ஃபுல்லி ஃபர்னிஷ்டு இருக்குது இல்லைங்களா. இப்போ நிறைய சின்ன வீடாக இருந்தால் கூட சிலிண்டருக்கும் சிலிண்டர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி சாக்கு பை வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படி வைக்கக்கூடாது. பொதுவாக வந்து பாருங்கள், அரிசி எங்கே இருக்கணும் அப்படின்னா, அரிசி வந்து அன்னபூரணி, சாக்ஷாத் அன்னபூரணி. அன்னபூரணி எங்கே இருக்கணும், அன்னபூரணி வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் இருக்கணும். இப்போ கிச்சனில் வந்து அன்னபூரணி படம் வைக்கலாமா, வைக்கலாம். ஆனால் அரிசி வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூஜை ரூமில் தான் இருக்கணும். அப்போ அந்த பூஜை ரூமில் வைக்கிறது அப்படின்றதுக்கும் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்க. எங்கள் வீட்டில் பூஜை ரூமே இல்லைங்க, நாங்கள் என்ன பண்ணுறது. பூஜை ரூம் இல்லை அப்படின்னா எங்கள் கிச்சனில் கூட வச்சுக்கலாம், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஆக்சுவலி பூஜை ரூமில் தான் வைக்கணும். அந்த பூஜை ரூமில் வைக்கிற ப்ரொசீஜர்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மண்பானை வச்சுக்கணும். மண்பானை வச்சு அந்த மண்பானைக்குள்ளே அரிசி ரொப்பி வச்சு மண் தட்டு போட்டு மூடி வைக்கணும். இது ஒரு ப்ரொசீஜர். அப்படி மண்பானை இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த மூங்கில்லே வந்து பெருசாக ட்ரம் மாதிரி செய்வாங்க. ஆக்சுவலி அந்த மூங்கில்ல ஓட்டெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம முரத்தை மெழுகுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி மெழுகியே வந்து விற்கிறாங்க. அந்த மாதிரி மூங்கில் கூடையில் வைக்கலாம், ஓகேங்களா. இது பண்ணலாம். அப்படி இல்லை பெரிய பீங்கான் புட்டின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, பெரிய பெரிய பீங்கான் ட்ரம்மாக இருக்கும், அதில் போட்டு மூடி வைக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், ஏம்மா அரிசியை வந்து பூஜை ரூமில் வச்சுட்டா நாங்கள் வந்து தீட்டு காலங்களில் என்னம்மா பண்ணுறது. தீட்டில் அகை நிறைய தீட்டு இருக்குது இல்லைங்களா, தாம்பத்திய தீட்டு இருக்குது, மாதாந்திர தீட்டு இருக்குது, வயசு பொண்ணுங்க இருந்தால் கண்ணி தீட்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு முறையும் நாங்கள் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு கோமியம் தெளிச்சுட்டு உள்ளே போக முடியாதேம்மா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லார் வீட்லேயும் அந்த தீட்டுன்றது இருக்க தான் செய்யும். லேடிஸ் இருப்பாங்க, வயசு பொண்ணுங்க இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் தான் வைக்கணும். ஒரு சின்ன மண் குடுவை இல்லைனா சின்ன வந்து ஊறுகாப்பான மாதிரி பீங்கான் பானை இல்லைனா சின்ன ஒரு மூங்கில் பானை, இதை வந்து கிச்சனில் வச்சுக்கலாம். கிச்சனில் வச்சுட்டு நம்ம தீட்டு காலங்களில் உள்ளே போகாமல் வெளியே வந்து எடுத்துக்கலாம். இது பண்ணலாம், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இப்போ இந்த அரிசியை ஏங்க நீங்கள் வந்து மண்பானையில் கொட்டி வைக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். புதுசு புதுசாக சொல்கிறாங்க, புதுசு புதுசாக உருட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்டில் கேட்பீங்க. இங்கே பாருங்கள், எப்பயுமே வந்து நம்ம வந்து கடவுளை கூட வந்து பாருங்கள், கடவுள் ஈசனை கூட ஈசன் நினச்சா தான் ஈசனை தெரிவான், கல்லாக நினச்சா கல்லாக தானே தெரிவான். அது உங்களோட மனசை பொறுத்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் சாஸ்திரம் சொல்கிறது. சாஸ்திரம் இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு அன்ன தரித்திரம் வராது, அன்ன தோஷம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அன்ன தரித்திரம் அன்ன தோஷம்னா என்னன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, சாஸ்திரம் எது எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் ஓரளவுக்கு 100% நம்மளால் கடைப்பிடிக்க முடியல அப்படின்னா கூட 10% கடைப்பிடிக்கலாங்க. குடும்ப சேமத்துக்காக, குடும்ப நன்மைக்காக, பிள்ளைங்களோட நல்லதுக்காக, சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி விதண்டாவாதம் நீங்களும் யோசிக்கிறீங்களா, விட்டுருங்க, பதிவு பார்க்க வேண்டாம். இல்லைங்க, நாங்களும் நம்புகிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பதிவு முழுசும் பார்த்து அது பிரகாரம் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும், சரிங்களா. இப்போ பழைய காலத்தில் வந்து பாருங்கள், நம்மளுக்கு இந்த அரிசி கிடங்கு, நெல் கிடங்கு அப்படின்றது தான் இருக்கும். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த அரிசி கிடங்கு நெல் கிடங்குல என்ன பண்ணுவாங்க, மூட்டை மூட்டையாக நெல்லை கொண்டு வந்து போடுவாங்க. அவங்களே வந்து வேக வச்சு குத்தி அந்த அரிசி கிடங்குல அதே இடத்துல அவங்க வந்து போட்டு வைப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். எப்பயும் மூட்டை மூட்டை மூட்டையாக அரிசி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா குத்தாத்த மூட்டை மூட்டையிலையும் குத்தந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாடியிலையும் போட்டு வைப்பாங்க. இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி ஊர் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா,
இப்போ இந்த ஹால் மாதிரி ஒரு ஹால் மாதிரி ரூம் இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு ஹாலே இவ்வளோ பெருசுதான் இருக்குது, ரூமே இவ்வளோ பெருசு இருக்கும். அதுக்கு மேலே அட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பரணை அட்டோன்னு வாங்க, அது மேலே ஒரு தனி ரூம் மாதிரி இருக்கும். இப்போ இந்த டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி அதில் மேலே போனால் ஃபுல்லும் பெரிய 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 பானை. அந்த பானையில் எங்கள் பாட்டி ஃபுல்லும் அரிசி போட்டு வைப்பாங்க. அதே மாதிரிங்க கிராமங்களில் ஒரு கஷ்டம் இருக்குது, இது எங்கள் பாட்டி கூட செய்ய பார்த்துருக்கேன். அதாவது இந்த விவசாயம் பண்ணி வருமானம் வருது பார்த்திங்களா, நெல் விற்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பருத்தி விற்கிறது, இந்த நிறைய உரம் இதெல்லாம் போடுறாங்க பார்த்திங்களா, அந்த ஈல்டு வர்றது அந்த காசை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே கத்தையாக கொண்டு வந்து ஒரு சுருக்கு பை, சுருக்கு பைனா அழுக்கோடு அரிசியில் வைக்க மாட்டாங்க, அந்த சுருக்கு பையெல்லாம் சுத்தமாக தான் இருக்கும், அவங்க க்ளீன் பண்ணி வச்சுப்பாங்களோ என்னவோ தெரியல, இல்லை புதுசானும் தெரியல, அதுக்குள்ளே போட்டு அரிசி பானைக்குள்ளே போட்டு வைப்பாங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சுருக்கு பைக்குள்ளே போட்டு உப்பு பானையில் போட்டு வைப்பாங்க. எதுக்கு, ஏன் அவங்க அதெல்லாம் செஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக் ரீசன் என்ன, சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னாங்க, எது வந்து அரிசியில் வச்சாலும் உப்புல வச்சாலும் அது பன்மடங்காக பெருகுமாங்க, பன்மடங்காக பெருகுமா, அப்போ பன்மடங்காக பெருகுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அப்படி வச்சுருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடகு வைக்க கடையில் என்கிட்ட ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, அடகு வியாபாரம் பண்ணுறோம் மேடம் அப்படின்னு, அதில் என்னம்மா வருமானம் வரும்னு, இல்லை இல்லை மேடம் வருமானம் வரும், வச்சா அவங்க வந்து மீட்கவே மாட்டாங்க அப்படின்னு, அது எப்படிம்மா பாசிபிள் அப்படின்னு, காசு வரும்ல அப்படிமாங்க, யாரும் இதை செஞ்சிட்டாதீங்க, விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்க, மேடம் அடகு வாங்குறோன்னா நகை வாங்கிட்டு கொண்டு போய் நாங்கள் உப்பில் கை வச்சுடுவோம் மேடம் அப்படின்னாங்க. உப்பில் கை வச்சா என்ன ஆகும்னு அவங்களால மீட்கவே முடியாது. நாங்கள் அது எவ்வளோ பெரிய பாவம், ரொம்ப பெரிய பாவம். நான் சொன்னேன் அதுக்கு, அம்மா செய்யாதீங்க, அது ரொம்ப பெரிய பாவம், அவங்களுக்கு மீட்கணும், ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு கஷ்டத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க, மீட்கணுன்ற எண்ணத்தில் தான் கொடுப்பாங்க, நம்ம கொஞ்சம் காசுக்கு மொத்தத்தையும் வாங்கிக்கூடாதுலம்மா, அது பெரிய தப்பு, செய்யாதீங்கன்னு சொன்னேன். அவங்க செய்கிறாங்களா செய்யலையா நம்மளுக்கு தெரியாது, ஆனால் உண்மை என்னென்னா அது ரொம்ப பெரிய பாவம். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி வைக்கும்போது அது வந்து நம்மளை விட்டு போகிறது இல்லையா. அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து ஏன் வந்து உப்பில் வந்து போட்டு வச்சாங்க, அரிசியில் போட்டு வச்சாங்கன்றது உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஓகே, நீங்களும் வந்து காசை போட்டு வைக்கணும் அப்படின்றதில் இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோலாம் இருக்கிறது இல்லை, பட் இருந்தாலும் நிறைய நிறைய வச்சுக்கோங்க ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேசும்போது ஒன்று சொன்னீங்களே மேடம், இந்த அன்னதரித்திரம் அன்னதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற அரிசிக்கு வந்துங்க போதுமான மரியாதை இப்போ கொடுக்கறது இல்லை. என்ன பண்ணுறோம், சிலிண்டர் பக்கத்தில் இல்லை அரிசி சாக்கை அப்படியே போட்டு வச்சுடுறோம், அரிசி மூட்டையை அப்படியே போட்டு வச்சுடுறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நெருப்புக்கு பக்கத்தில் அரிசி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு சாஸ்திரமும் உண்டு, அது 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்குல, பட் அப்படி சொல்கிறவங்களும் உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கிச்சன் தான் இருக்குது, சின்ன வீடுங்க, வாடகை வீடு அப்படின்னா சிலிண்டருக்குன்னா கொஞ்சம் கேப் விட்டு பக்கத்தில் ஒரு தண்ணி கூட வச்சுடுங்க, ஒரு தண்ணி குடம். இப்போ நான் யாரும் தண்ணி குடமே வைக்கிறது இல்லை, எல்லாம் வந்து ஆர்வம் போட்டுட்றாங்க, அப்படியே டம்ளர் பிடிச்சி குடிச்சிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா தண்ணி குடம் அப்படின்னு வீட்டில் ஒன்று வைக்கணும், அதில் தண்ணி நிறைச்சி வைக்கணும், அதுவும் மகாலட்சுமியோட வாசம் சரிங்களா. அப்போ அந்த தண்ணி குடத்தை வச்சுடுங்க, அதுக்கு பக்கத்தில் அரிசி வச்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த அன்னதரித்திரம் அன்னதோஷம் அப்படின்றது என்னென்னாங்க, நம்ம சாப்பிட்ற அரிசிக்கு நம்மளோட, அதாவது நம்ம ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கிற சாப்பாட்டுக்கு அரிசிக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம, அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்காம, அதுக்கு மரியாதை கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே போட்டு வைக்கிறோம் பிளாஸ்டிக்கில், அதில் ஒரு டம்ளரை போட்டு வைப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். பொதுவாக வந்து பாருங்கள், அரிசிக்குள்ளே ஆழாக்கு அப்படின்றது போட்டு வைக்கணும், அரிசிக்குள்ளே ஆழாக்கு போட்டு வச்சாதான் அது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட வாசம். அதே மாதிரி அந்த ஆழாக்கில் அரிசி எடுக்கும்போது ரொப்பி ரொப்பி எடுக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு இப்படி தட்டுவாங்க, தட்டக்கூடாது, ரொப்பி ரொப்பி ஒரு புடி சேர்ந்து இருந்தால் என்ன, நல்லது தானே, வெளியே இருக்க பட்சிகளுக்கும் ஜீவன்களுக்கும் போடுங்க, ரோட்டில் எவ்வளோ நாய் இருக்குது போடுங்க, தப்பு இல்லை ஓகேங்களா, எச்சி பண்ணி போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரொப்பி ரொப்பி எடுக்கணும். அதே மாதிரி வீட்டில் முறமே வச்சுட்டு இருக்க மாட்டேன், கண்டிப்பாக ஒரு ஜோடி முறம் வச்சுட்டுருக்கணும், அந்த முறத்தை பராமரிக்கணும். முறத்தை எடுத்து பேப்பர் பூசுறது, சாணி பூசுறது எல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, எங்களை கேட்டால் பேப்பர் பூசுறதை விட சாணி பூசுறது உத்தமம், இந்த மாதிரி பராமரிக்கணும். இந்த அன்னதோஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னாங்க, நம்ம அந்த சாப்பாட்டுக்கும் அரிசிக்கும் போதுமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம, அரிசி எடுத்து கொட்டும்போது கீழெல்லாம் கொட்டுவோம், கழுவும் போது கீழெல்லாம் போடும், இந்த கழுவிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அரிசி வந்து சிங்க்லெலாம் போடும். எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, அரிசி கழுவி வந்து களையும் போது கீழே சிந்தக்கூடாது, அன்னபூர்ணி கோச்சிப்பா அப்படிம்பாங்க. அது உண்மைதானா, அன்னபூர்ணி கோச்சிப்பா தானா, கண்டிப்பாங்க அன்னபூர்ணி கோச்சிப்பா. ஏன் எப்படி சொல்கிறீங்க, அன்னபூர்ணி சொன்னால அவங்கக்கிட்ட அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புராதனத்தில் அதுக்கு நிறைய பதிவுகள் இருக்க தான் செய்து, நிறைய வரலாறுகள் இருக்குது. ஒரு முறை என்னாச்சு, அன்னபூர்ணி தேவி வந்து மூ உலகில் இருக்கிற தேவர்களையும் கூப்பிட்டு அவள் வந்து கைலாயத்தில் விருந்து வச்சதா ஒரு வரலாறு இருக்குது. அந்த விருந்து வைக்கும்போது அவள் எல்லாருக்கும் ஆசையாசையாக பரிமாறுறாளாம். அப்போ விநாயகரே என்ன பண்ணாலாம், லட்டை பார்த்து கொழுக்கட்டை பார்த்து எடுத்து 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 வாயில் போட்டு நிறைய சிந்தனாலாம்.
சிந்தும் போது அன்னபூர்ணி வருத்தப்பட்டாள். என் பையனாவே இருந்தாலும் இப்படி சிந்தி சாப்பிட்றாங்களே, என்ன என்ன இதில் அன்னத்தை வந்து விரயம் பண்ணுறாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் உட்கார்ந்ததாகவும், சிவபெருமான் போய் ஏன் அன்னபூர்ணி இப்படி வந்து நீ கஷ்டப்பட்டு உட்கார்ற சகி அப்படின்னு கேட்கும்போது அன்னபூர்ணி சொன்னாலாம், எனக்கு என்னவோ இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறதை பார்த்தா பிடிக்கவே இல்லை, சரி எல்லாரும் ஆசை தீர சாப்பிட்டோம் அப்படின்னு எதிர்க்க இருக்க இருக்க எனக்கு கோபம் வருது, அதனால் நான் தூரம் வந்து நிற்கிறேன், அதனால் லக்ஷ்மியை வந்து விருந்தோம்பல் பண்ண சொல்லிவிட்டு நான் தூரம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. இப்போ புரியுதுங்களா, அன்னத்தை வேஸ்ட் பண்ண அன்னபூரணிக்கு பிடிக்காது, விநாயகரே வேஸ்ட் பண்ணுறதே அவளுக்கு பிடிக்கல, அப்போ நம்ம வேஸ்ட் பண்ணால் பிடிக்குமா? ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மீதி மீந்துச்சுன்னா பட்சிகளுக்கும் ஜீவனுங்களுக்கும் போட்டுருங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், விரயம் பண்ணுறோம், கீழே கொட்டுறோம், இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அன்னதரித்திரம் அன்னதோஷம் அப்படின்றது உண்டாகும். இந்த அன்னதரித்திரம் அன்னதோஷம் உண்டான என்ன ஆகும் என்ன ஆகும்? நாங்கள் வந்து பாருங்கள், இப்போ காலேஜில் ஹவுஸ் சர்ஜன் படிக்கும்போது ஹாஸ்பிட்டல் டியூட்டி போடுவாங்க. அப்போ எங்களது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முறை போகும்போது ஒரு அம்மா பயங்கர கோட்டீஸ்வரி, அந்த அம்மா பேரை நான் சொல்ல விருப்பப்படல, அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் பிக்ஷாட், அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஹைடெக் ஹாஸ்பிட்டல் சேலமில், நாங்கள் விநாயகா மிஷின்ஸில் படித்தோம் அங்கே. அந்த அம்மா வந்து என்கிட்ட கேட்குறாங்க, பாப்பா போயிட்டு வந்து ஒரு பப்ஸ் வாங்கிட்டு வா பாப்பா அப்படின்னு. நான் வாங்கி வந்து கொடுக்குறேன், எனக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து வயிறு இல்லை, அதாவது என்னென்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக அல்சர் இருந்து கேன்சர் ஆகி வயிறை எடுத்துட்டு வயிறை கட் பண்ணி எடுத்து ஒரு துவாரம் வச்சு ஒரு பை வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா, அவங்க ஏதாவது சாப்பிட்ணுன்னா ஜீவத்துக்கு, அதாவது அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்க சாப்பிட்றதெல்லாம் கரைச்சி கரைச்சி அந்த பையை எடுத்து அதில் ஊற்றி மூடி போட்டு உள்ளே வச்சுப்பாங்க. வாய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும்ல, வாய் சாப்பிட்ணுன்னு எவ்வளோ ஏங்கும், அவங்களுக்கு பஃப் சாப்பிட்ணுன்னு ஆசமாக இருக்குது, ஆசையாக இருக்குது, எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. பாப்பா போய் வாங்கிட்டு வாடுறாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்து இந்தாங்கக்கா அப்படின்னு கொடுக்குறேன் நான், உட்காந்து சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே துப்புறாங்க. நான் கேட்குறேன், ஏங்கா கீழே துப்புறீங்க அப்படின்போது, வயிறு இல்லை கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன், ஏன்னா ஹவுஸ் சர்ஜன் தானே, தெரியாது எங்களுக்கு, அப்போ தான் தெரியும் இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே தூக்குறது இன்னி கூட என் கண்ணில் நிற்கிது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் அன்னதோஷத்தினால அன்னதரித்திரத்தினால அளவுக்கு அதிகமாக செஞ்சதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். இது இந்த ஜென்மத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பூர்வ ஜென்ம பண்ணியிருந்தாலும் பூர்வ ஜென்ம கர்மாவாக இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் அவங்க அனுபவிக்கலாம். ஸோ என்ன அன்னதோஷம் என்ன தரித்திரம்ன்றது உங்களுக்கு புரிய வச்சேன் ஒரு எக்ஸாம்பிளோட. ஸோ நம்ம வீட்டில் வந்து பாருங்கள், அரிசியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அரிசி களையும் போது கீழே களையாமல் பார்த்துக்கோங்க, அரிசிக்குன்னு மரியாதை கொடுங்க, அரிசி பானைக்குன்னு மஞ்சள் குங்குமம் வச்சு அன்னபூர்ணியாவே பாவித்து அரிசியை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது அடுத்து நீங்கள் வந்து இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கம்மா, அதாவது எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னு. பொதுவாகவேம்மா எல்லாமே கிழக்கு பார்த்த மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி வைக்கிறது உத்தமம்மா, அரிசி பானையும் அப்படி தான்மா வைக்கணும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம், அரிசி வந்து எந்த திசையில் வைக்கணும், என்ன மாதிரி வச்சா நமக்கு வந்து அன்னபூர்ணியோடைய பரிபூரண கிருபா கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொன்னது ரொம்பவே அருமையா இருந்தது, நல்ல தகவல் மேம், நன்றி. நன்றி.